இதை சுகாதாரத்துறையில் மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைஞ்சது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவியிலேருந்து அதிகபட்ச சம்பளம் வாங்கி கூட மிக உயர்ந்த பதவிகள் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் ப்ளஸ் NIC.in அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மொபைலில் டைப் பண்ணிங்கனாலே அந்தந்த டிஸ்ட்ரிக்டான அஃபீஷியல் பேஜ் வரும். அதில் போய் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் வீட்டிலருந்தே அப்ளை பண்ணி அனுப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான பதவி நேம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பெயர், தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த், வயது, கல்வி தகுதி, தற்போதைய வீட்டு முகவரி, அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸு, ஆதார் கார்டு எண், மொபைல் நம்பர், மெயில் ஐடி. ஸோ மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஒர்க்கிங் இதாக கொடுங்க, அதுக்கு தான் எந்த நோட்டிஃபிகேஷனாலும் அனுப்புவாங்க. அடுத்தது இடம், தேதி, உங்களுடைய கையொப்பம், இது கூட சில ஜெராக்ஸஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் அல்லது SSLC இல்லை ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அதாவது ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான மார்க் ஷீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th வரையா 12th வரையா அப்படிங்கிறக்கான அந்த PSTM அதோட ஜெராக்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக உங்களுடைய இருப்பிடத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதில் நீங்கள் எதனால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வேலை பார்த்த இடத்துல உங்களுடைய கேரக்டர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸாக எடுத்து உங்களுடைய கையெழுத்து போட்டு செல்ஃப் அட்டஸ்டடாக அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ப்ரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்க நோட்டிஃபிகேஷனை அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சாலே போதுமானது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு விதமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் எல்லா கல்வி தகுதி உடையவங்களுக்குமே பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேருந்து உங்களுக்கு பதவிகள் இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் ப்ளஸ் NIC.in அப்படிங்கிற நீங்கள் டைப் பண்ணாலே உங்களோட மொபைல் க்ரோம் ப்ரௌசரில் நியூ நோட்டிஃபிகேஷன் கீழே நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருவள்ளூரில் உள்ள போதை மீட்பு மையத்திற்கு பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒர்க் தான். இதற்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2024 ஈவினிங் 5 மணிக்கில் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா கவுன்சிலர் கம் சைக்காலஜிஸ்ட், 40 வயது வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு எம்ஏ அல்லது எம்எஸ்சி இன் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது 5 இயர் இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத மற்றும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர், இதுக்குமே 40 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பதவிக்குமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதற்கான கல்வி தகுதி எம்ஏ சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அல்லது சைக்காட்ரியில் முடிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அல்லது சைக்காட்ரியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதவிக்கான நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு தெள்ள தெளிவாக கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பம் அனுப்பிய முகவரி செயற் செயலாளர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், 54/5 அசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம். ஸோ தொலைபேசி இதெல்லாம் கரெக்டாக இதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அனுப்பிடலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து August 31st ஈவினிங் 5 மணிக்குள்ள வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். காலி பணியிடங்கள் இன்றைக்கி வந்து மாறாது, இதுதான் வந்து பர்மனண்ட்டாக கொடுத்துருக்கிறது, இன்க்ரீஸ் ஆகவோ குறையவோ செய்யாது. விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் வரவேற்கப்படுகிறது. இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் .NIC.in. இதே மாதிரி நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா chennai.nic.in, மதுரையாக இருந்தீங்கன்னா madurai.nic.in, அந்த அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் நியூ நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மாவட்டங்களில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.